மகன்சாவில் மர்மம் இருப்பதாக தந்தையளித்த புகாரால் உடலை தோண்டி எடுத்து காவல்துறையினர் பிரேத பரிசோதனை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி களனைவாசல் பாண்டிய நகரில் வசித்து வந்தவர் ஜெயபிரபு சொந்தமாக டிப்பர் லாரி ஓட்டி வந்தார் இவருடைய மனைவி தீபா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெயபிரபு மாரடைப்பால் இறந்துவிட்டதாக அவரது உறவினர்களுக்கு தீபா தகவல் தெரிவித்தார் ஜெயபிரபுவின் சொந்த ஊரான குடுங்கா வயலில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் தனது மருமகளுக்கும் மகனுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுவதாகவும் இதனால் மகனின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் பிரபுவின் தந்தை ஆசீர்வாதம் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் ஜெயபிரபு தூக்கில் தொங்கிய நிலையில் வீட்டில் உயிரிழந்ததும் அதனை என மனைவி தீபா மறைத்ததும் தெரியவந்தது இந்நிலையில் ஜெயபிரபு உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது